விடப்படும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸிற்கு மெகா ஆஃபர் தலைமையின் முடிவால் புகைச்சல். மக்களவை தேர்தல் தமிழகத்தில் முடிந்த பிறகு திமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ இருப்பதாக அறிவாலய வட்டாரத்தில் பேசப்பட்டது. இந்த நிலையில் அவை ஊர்ஜிதமாகும் வகையில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிய ஸ்டாலின், எந்த தொகுதியில் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் அந்த தொகுதி பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியையும் அடிப்படையாக வைத்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தலைமைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் பறந்துள்ளது. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டால் பதற்றத்தில் உள்ள திமுக கூடாரம் தேர்தல் முடிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கட்சிக்குள் பல அதிரடி மாற்றங்களை ஸ்டாலின் கொண்டுவர இருக்கிறார் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது, இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சீனியர்களை தலைமை கழக குழுவில் இணைத்துவிட்டு ஜூனியர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாம். அந்த சீனியரில் ஏவா வேலுவும் ஒருவர். ஏற்கனவே நேருவிடம் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து முதன்மை செயலாளராக்கியதோடு ஐ பெரியசாமியின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து துணை பொது செயலாளராக்கிய தலைமை தற்போது திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக உள்ள ஏவா வேலுவின் பதவியை பறித்து தலைமை கழக குழுவில் இணைக்க முடிவெடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவை அறிந்த ஏவா வேலு, அதெல்லாம் வேண்டாம் தலைவரே என்று கூறியும் தலைமை கேட்காமல் தன் முடிவில் தீர்க்கமாக இருப்பதால் ஏவா வேலு கடும் அப்செட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை அது ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி இப்படி யாராக இருந்தாலும் மாவட்ட செயலாளருக்கே அதிக மரியாதை. மாவட்ட ஆட்சியருக்கு சமமான பதவி இது. அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தின் முதலமைச்சர் போல அப்படிப்பட்ட பதவியை விட்டுக் கொடுக்க ஏவா வேலு ஒரு நாளும் விரும்பவில்லை என்றே திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல மாவட்ட செயலாளர்களாகும் ஜூனியர்கள் அமைச்சர்களின் ஆதரவுகளை தாண்டி உதயநிதி ஆதரவாளர்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் கட்சி சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கட்சி பிளவுபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நோய் குணமாக கசப்பான மருந்து குடித்தாக வேண்டும் என்று கலைஞர் கூறுவது போல் 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதோடு கட்சியின் எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் சீனியர்களை ஓரங்கட்டியே ஆக வேண்டும் என்பதில் தீர்க்கமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இம்முடிவை எதிர்க்கும் சீனியர்களை தனியாக அழைத்து சமாதானம் பேசி செட்டில் செய்ய வேண்டியதையெல்லாம் செட்டில் செய்யவும் திமுக தலைமை தயங்காது என்று கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை அனைத்தும் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று வந்த பிறகு படுவேகமாக நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி திமுக தலைமை சீனியர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டா சின்ன தலைமை இளைஞரணியை சேர்ந்தவர்களை உல்லாச பயணம் அழைத்து செல்ல ரெடியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இளைஞரணியிலிருந்து பாதிக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கும் சூழலில் இளைஞரணியை சேர்ந்தவர்களை ஜெர்மனிக்கு உல்லாச பயணம் அழைத்து செல்ல உதயநிதி திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதத்தில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று கூறும் திமுக தலைமை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே கட்சிக்குள் மாற்றத்தை கொண்டு வர மும்முரமாக இருப்பதாக கூறப்படுகிறது.